இந்த வீடியோவில் நம்ம கூஸ் எப்படி வளர்த்துறது, கூஸ் வளர்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு. கூஸ் இந்த வெரைட்டிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு டிசீஸும் வராதுங்க. இதுக்கு ப்ராப்பராக ஃபுட்டு வச்சு நீட்டாக டெய்லியும் தண்ணி மாற்றிட்டு இருந்தோம்னாவே போதும், பெருசாக இதுக்கு எந்த ஒரு டிசீஸே வராது. 95% இதுக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுட்டுன்னு இது பார்க்க போனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி வெஜிடேரியன் தான் இந்த இதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பில்லு, எல்லா கீரை வகைகள் எல்லாமே சாப்பிடுவோம், பச்சை பில்லு நல்லா சாப்பிடுவோம். அதே மாதிரி தானிய வகைகள்னு பார்க்க போனால் கம்பு, சோளம், கோதுமை எல்லாமே சாப்பிடுங்க. இது சாப்பாடு, நெல், எதை நீங்கள் இது பண்ணிங்கனாலும் சாப்பிடும், பட் வெஜ்ஜு தான் இது, எல்லாமே இது சாப்பிடுங்க. ஒரு ஜோடி இப்போ நம்ம உங்ககிட்ட கூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 அடிக்கு 30 அடி இருக்க மாதிரி எவ்வளோ இடம் இருந்துச்சுன்னா கூட போதுங்க ஒரு ஜோடி கூஸுக்கு. அதே மாதிரி தண்ணி அப்படின்னு பார்க்க போகும்போது ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாண்ட் இல்லாதவங்க, குளம் எதுவும் அந்த மாதிரி எதுவும் செட்டப் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட்டு ஒரு 2 அடிக்கு 4 அடி ஜஸ்ட்டு இது பண்ணி ஃப்ளக்ஸு ஷீட் வச்சோ இல்லை அதுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் டப்பு ஏதாவது கிடச்சி இல்லைன்னா பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட்டில் உர வைப்பாங்க, பாத்ரூம் அந்த செப்டி டேங்க்கு உர வைப்பாங்க, காங்கிரீட் உர ரிங்கு, அது ஒரு 4 அடி உர, அது நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். க்ளீனிங்க்கு எல்லா மெயின்டெனன்ஸுக்கும் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எதனால் கூஸுக்கு தண்ணி தேவைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகம். ஸோ பாடி ஹீட்டை குறைச்சிக்கிறதுக்காக எப்போவுமே அது தண்ணியில் தான் விளையாட பார்க்குங்க. சிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம 1 மாதம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா போதும், சிக்ஸ் முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் 1 மாதம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா போதுங்க. மிச்சப்படிக்கு எந்த அதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு கூஸில் எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. சிக்ஸாக இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் பெருசாகணும், அடல்ட் ஆனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். அடல்ட்டுன்னு பார்க்க போனீங்கன்னா கூஸை பொறுத்தளவுக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆனாதாங்க அது அடல்ட் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா சைஸில் கொஞ்சம் நல்லா பெருசாக, கழுத்து நீளமாக இருக்கும், மூக்கு கிட்டே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் புடச்ச மாதிரி இருக்கும், அப்படி பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட பர்சனல் பார்ட்ஸை வச்சு தான் வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிப்பாங்க. ப்ரீடிங் சீசன்னு பார்க்க போனீங்கன்னா வருஷத்தில் 5 மாதம் தாங்க அதோடய ப்ரீடிங் சீசனே. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபிப்ரவரி இந்த 5 மாதத்தில் தான் அது ப்ரீடிங் சீசனே இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேட் ஆச்சு அப்படின்னா மேட் ஆனதுலேருந்து 20 to 25 days டைம் எடுத்துக்குங்க ஃபஸ்ட் எக் வைக்கிறதுக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு எக் வச்சுதுன்னா அதுலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்த எக் வைக்கும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 6 to 8 eggs மேக்ஸிமம், 8 eggs அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. அதே மாதிரி 8 eggs வச்சு முடிச்சிருச்சு அப்படின்னா அடை வந்து அதுக்கு ஆவரேஜாக 29 days to 32 days வரைக்கும் அடை இருக்குங்க. அடை இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸு வெளியே வந்துருச்சு, சிக்ஸு பொறிச்சு வெளியே வந்துருச்சு அப்படின்னா சிக்ஸை வந்து ஒரு 40-45 days கூட வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதை பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா நெக்ஸ்ட்டு ஒரு 50-55 days ஆகும்போது அடுத்த எக்குக்கு போக ஆரம்பிச்சிருங்க, அடுத்த மேட்டாயி அடுத்த சிக்ஸு அடுத்த முட்டை வைக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிரும். கூஸ் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்குங்க கொஞ்சமாவது தண்ணி வேணுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் இந்த செட்டப் வந்து பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளை அடித்து அதுக்குள்ளே சும்மா ஃப்ளக்ஸ் ஷீட்டை வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். இங்கே அதை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 3.5 அடி அதுதாங்க சைஸ் வச்சுருக்கேன். இந்த சைஸ் இருந்தால் கூட போதும், ரெண்டு ஒரு மேலும் ஃபீமேலும் உள்ளே இறங்கி தண்ணியில் விளையாடுற அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டும் இருக்குது, அந்த சைஸ் இருந்ததுனாவே போதுங்க மேட்டிங்க்கு. ஸோ அதை ஆனால் கம்பல்சரி தண்ணி வேணுங்க, தண்ணி இல்லாமல் மேட்டிங் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி செட்டப் இருந்ததுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கூஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேல் இருக்கும்போது அதுக்கு 3 ஃபீமேல் வரைக்கும் வச்சுக்கலாங்க. அப்படி 3 ஃபீமேல் வரைக்கும் வச்சுக்கிட்டோம்னா அதோட ப்ரீடிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, எனக்கு கூஸை பற்றி என்னென்ன தெரியுமோ அதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் வேறு எதோ நீங்கள் எதுவும் எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னா அது கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.